இதுவரை நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக தினக்குரல், உண்மையின் ஒரே குரல். வணக்கம். தினக்குரல் செய்திகள். பழனி அருகே உயிர் பழிவாங்க காத்து கொண்டிருக்கும் கல்குழிகள், கண்டுகொள்ளுமா வருவாய்த்துறை, கண்கலங்கி நிற்கும் பொதுமக்கள். பழனி அருகே உள்ள வடக்கு தாதநாயக்கன் பட்டியில் அரசுக்கு சொந்தமான நிலத்தில் கல் உடைப்பதற்காக பல ஆண்டுகளுக்கு முன்பு குத்தகை விடப்பட்டது. இதன் அடிப்படையில் நிலத்தை தோண்டி கல் உடைக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டு வந்தனர். இந்நிலையில் அந்த கல்குழிகள் பெரிய அளவில் கல்குழிகளாக காட்சியளிக்கின்றனர். இந்த குழியின் அருகே வடக்கு தாதநாயக்கன் பட்டி ஊராட்சி சார்பாக ஆதி திராவிட மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் வீடுகள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் அரசு சார்பில் அனைவருக்கும் பசுமை வீடு திட்டத்தின் கீழ் கல்குழி அருகே பசுமை வீடுகள் கட்டி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் வீட்டின் அருகே பெரிய பெரிய கல்குழிகள் இருப்பதால் இரவு நேரத்தில் பெரும் அச்சத்துடன் குழந்தைகளும் பொதுமக்களும் சென்று வருகின்றனர். மேலும் இந்த கிராமத்தில் போதுமான மின்விளக்கு வசதிகள் செய்யப்படாமல் இருப்பதால் இரவு நேரத்தில் வாகன ஓட்டிகள் பெரும் அச்சத்துடன் வாகனங்களை இயக்கி வருகின்றனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வெளியூரிலிருந்து வந்த முதியவர் ஒருவர் கால் இடறி கல்குழியில் விழுந்து சம்பவ இடத்திலேயே இறந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் மரண பயத்தில் வாழ்ந்து வரும் கிராம மக்களின் வாழ்க்கை எப்போது விடிவை நோக்கி நகரும் என்பது கேள்விக்குறியாகவே இருக்கின்றன. குழந்தைகளும் பெரியவர்களும் நாள்தோறும் இந்த கல்குழியின் வழியாகவே பயணித்து வருகின்றனர். பலமுறை கல்குவாரியை சுற்றி தமிழக அரசு பாதுகாப்பு வேலி அமைத்து தர வேண்டும் என்று ஆட்சியர் முதல் கடைக்கோடியில் உள்ள அதிகாரிகள் வரை மனுக்கள் கொடுத்தும் இதுவரை எந்த ஒரு அதிகாரியும் செவிசாய்க்கவில்லை. இரண்டு உயிர்களை பறிகொடுத்து விட்டோம், இனி எத்தனை உயிர்கள் தேவைப்படும் என்று பொதுமக்கள் கேள்வி கணைகளை தொடுத்து வருகின்றனர். தமிழக அரசு உடனடியாக இந்நிகழ்வில் ஆய்வு மேற்கொண்டு கல்குழியை சுற்றி பாதுகாப்பு வேலிகள் அமைத்து தர வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். மேலும் வடக்கு தாதநாயக்கன் பட்டி ஊராட்சி மன்ற தலைவராக கண்ணகி என்பவரும் துணைத் தலைவராக மாரிமுத்து என்பவரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். பொதுமக்கள் ஊராட்சி செயலர் ஜோதியிடமும் புதிதாக பதவியேற்றுள்ள தலைவர் கண்ணகி மற்றும் துணைத் தலைவர் மாரிமுத்திடமும் பலமுறை மனுக்கள் கொடுத்துள்ளனர். அவர்களும் அரசு அதிகாரிகளை சந்தித்து புகார் மனுக்களை கொடுத்து வருகின்றனர். உடனடியாக புகார் மனுவின் மீது மாவட்ட ஆட்சியர் விசாரணை நடத்தி பாதுகாப்பு வளையங்கள் அமைக்க வேண்டும் என்று ஊராட்சி தலைவர் கண்ணகி மற்றும் பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர். தினக்குரல் செய்திகளுக்காக பழனி பரமராஜ். நகைகள் எடுக்க நான் மூணு விஷயத்தை பார்ப்பேன். தேர்ந்தெடுக்க நிறைய சாய்ஸ், கலப்படம் இல்லாத தங்கம் மற்றும் நம்பிக்கை, பாரம்பரியம் ராசி. இது எல்லாமே கடலூர் சுபஸ்ரீ வள்ளி விலாஸ்ல இருக்கு. அதான் என்னோட கடலூர் சுபஸ்ரீ வள்ளி விலாஸ், 61-62 லாரன்ஸ் ரோட் மற்றும் 39 சுப்ராய செட்டி தெரு, கடலூர் 2. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தினக்குரல் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.